வணக்கம். வடபரவேந்தர் வரிசை பாகம் 7 இன்று விஷ்ணுகுண்டின வம்சத்தை பற்றி பார்க்கவிருக்கிறோம். சாதவாகன வம்சமானது சிதறிப்போன பின்னாலே சகர்களின் போர் முதலியனவற்றால் சாதவாகன வம்சமானது சிதறிப்போன பின்னாலே அவர்களுக்கு அடிபணிந்திருந்த சிற்றரசுகள் யாவும் தத்தம்மை ஒரு தனிப்பட்ட அரசர்களாக இயங்க வைத்து அவை கோலோச்சின. அப்படிப்பட்ட வம்சங்கள் இக்ஷ்வாக் வம்சத்தினர், பிருகத்பலாயனர்கள், ஆனந்தர்கள், சாலங்காயனர்கள் போன்ற பல்வேறு அரசுகள் இத்தகைய மிகப்பெரிய பேரரசாக தம்மை பறைசாற்றிக் கொள்ளும் செயலில் ஈடுபட்டன. அப்படிப்பட்ட அரசுகளில் ஒன்றுதான் இந்த விஷ்ணுகுண்டின வம்சம் என்று வழங்கப்பெறக்கூடிய வம்சம். இந்த வம்சமானது வெணுகொண்டா என்கின்ற தெலுங்கு சொல்லை வட சொல்லாக்கி விஷ்ணுகுண்டின என்று மாற்றிக்கொண்டது என்பது ஆய்வாளர்களின் அபிப்பிராயமாக இருந்து வருகிறது. இவர்களுடைய குலதெய்வமாக ஸ்ரீபர்வத சுவாமி என்று வழங்கக்கூடிய ஒரு தெய்வத்தை இவர்கள் குலதெய்வமாக கொண்டிருந்தார்கள் என்பதும் இவர்களுடைய சாசனங்களில் இருந்து தெரிய வருகிறது. இந்த ஸ்ரீபர்வதம் என்பது நாகார்ஜுன கொண்டாவாக இருக்கலாம் என்பது சில ஆய்வாளர்களின் கருத்தாக அமைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த விஷ்ணுகுண்டி வம்சத்தை முதன் முதலில் இந்த பரம்பரையை நிர்மாணம் செய்தவர்கள் ஹன்ஸ், டிசி சர்க்கார் போன்றவர்கள் பொலமுறு என்னும் இடத்தில் கிடைத்த செப்பேட்டை கொண்டு அதில் கிடைத்த மாதவருமனை முதல் மன்னனாக கொண்டு பல்வேறு வகையிலே இவர்களுடைய வம்சத்தை மீட்டமைத்திருந்தார்கள். தென்னிந்திய வரலாற்றை எழுதிய கே நீலகண்ட சாஸ்திரியாரும் கூட இதே வம்சத்தை மிகவும் ஆணித்தரமாக மீண்டும் அதை நிறுவியிருந்தார். அவர்களுடைய காலகட்டங்களையும் நிறுவியிருந்தார். அதற்கு பிறகு தும்மலகுடன் என்னும் இடத்தில் கிடைத்த கோவிந்தராஜனின் ஒரு செப்பேடும், அதன் பிறகு இரண்டாம் விக்ரமேந்திரவர்மனின் செப்பேடும் சகவருஷம் வெளியிடப்பட்ட 488 என்று வெளியிடப்பட்டு 566 சேர்ந்த ஒரு செப்பேடும் கிடைத்த பின்னர் சங்ககாரண சாஸ்திரி அவர்கள் இந்த முழு வம்ச பரம்பரையையும் காலக்கணக்கையும் மீட்டமைத்திருந்தார்கள். இது சமீபத்தில் நிகழ்ந்தது. ஆகவே அந்த காலக்கணக்கையும் அந்த அரசர்கள் பரம்பரையையும் இப்பொழுது பார்க்கவிருக்கிறோம். இப்படி மீட்டமைக்கப்பட்ட இந்த அரச பரம்பரையிலே முதல் அரசனாக இந்திரபட்டாரகனை அவர் கருதுகிறார். இதுவரை மாதவருவன் தான் முதல் அரசனாக வீற்றிருந்தார் என்று கருதியிருந்தது போக இந்திரபட்டாரகன் என்று வழங்கக்கூடிய அரசன் தான் முதல் அரசனாக வீற்றிருந்தார் என்று அவர் கருதுகிறார். சாலங்காயினர்களின் பகுதிகளை எல்லாம் கைப்பற்றி கொண்டு அந்த பகுதியை, அதாவது கிட்டத்தட்ட விஜயவாடாவை ஒட்டியிருந்த பகுதிகளை எல்லாம் இவர்கள் ஆண்டு வந்திருந்தார்கள். அப்படி இவர்கள் முதலில் இந்திரபட்டாரகம் 400 415 வரை ஆண்ட பிறகு 415 430 வரையிலே முதலாம் மாதவவர்மன் என்னும் அரசனானவன் ஆண்டிருந்தார். இவனும் பல்வேறு அஸ்வமேதங்களையும் அக்னிஷ்டோமங்களையும் செய்ததாக சாசனங்கள் தெரிவிக்கின்றன. இவனைத் தொடர்ந்து 430 470 வரை முதலாம் கோவிந்தன் என்னும் அரசனானவன் கோலோச்சி இருந்தார். இந்த முதலாம் கோவிந்தனின் 37வது ஆட்சி ஆண்டைச் சேர்ந்த செப்பேடுதான் இந்த காலக்கணக்கீட்டை மீட்டமைக்க உதவியது. இவன் பௌத்த தர்மத்தை சார்ந்திருந்தான் என்பதும், இவனுடைய மனைவியாக இருந்த பரமபட்டாரிகா என்பவள் அல்லது பரம மகாதேவி என்பவள் தன்னுடைய பெயராலே ஒரு பௌத்த விகாரத்தை எடுப்பித்த செய்தியும் செப்பேட்டினாலே நமக்கு தெரிய வருகிறது. இந்த கோவிந்தனை கிட்டத்தட்ட 470 வரை இரண்டாம் மாதவருமனானவன் பொருச்சி இருந்தார். இவனும் பல்வேறு போர்களில் ஈடுபட்டு மிகச் சிறப்பானது ஒரு ஆட்சியை அடைத்துக் கொண்டிருந்தார். இவர்களுடைய காலகட்டத்திலே வாகாட்டக வம்சத்தோடு மனதினை புரிந்ததாகவும் நமக்கு குறிப்புகள் தெரிவிக்கின்றன. அப்படி இந்த இரண்டாம் மாதவருமனுக்கு தேவவர்மன் என்று ஒரு மகனும், அவனுக்கு மகனாக மூன்றாம் மாதவருமனாக ஒரு அரசனும் இருந்தார்கள் என்றும் அந்த மூன்றாம் மாதவருமன் வெளியிட்ட செப்பேடும் கூட கிடைத்திருக்கிறது. ஆனால் அவர்கள் நேரடியான பட்டத்திற்கு வரவில்லை என்கின்ற செய்தியானது கிடைக்கிறது. 520 வரை இந்த இரண்டாம் மாதவருமனானவன் கோலோச்சியிருக்க 520 525 வரை முதலாம் விக்ரமேந்திரவர்மனானவன் ஆட்சி செலுத்தியிருந்தார். 525 555 வரை இரண்டாம் இந்திரபட்டாரகனானவன் ஆட்சி செலுத்தி இருந்தான். இவன் சத்யாசிரயம் என்னும் மற்றொரு பட்டத்தையும் பெற்றிருந்தான். அதன் பிறகு 570 வரையிலான காலத்தை, அதற்கு பிறகு அதாவது
இந்த இரண்டாம் இந்திர பட்டாரனுக்கு பிறகு இரண்டாம் விக்ரமேந்திரவர்மனானவன் ஆட்சி சொல்லிட்டு இருந்தார். அவனுடைய சகவருஷம் பொறிக்கப்பட்ட ஒரு செட்டேடு தான் கிடைத்திருக்கிறது என்று பார்த்தோம். 570 577 வரை இரண்டாம் கோவிந்தராஜன் என்னும் அரசனானவன் கொடுவச்சு இருந்தார். 577 625 வரை நான்காம் மாதவர்மனானவன் கொடுவச்சு இருந்தார். இவனுடையதாகத்தான் பெருமுடிச்சப்பேட்டில் கருத வேண்டும் என்று சங்கரநாராயண சாஸ்திரியார் இப்படியாக இந்த ஆட்சி பரம்பரையை நிர்ணயம் செய்திருக்கிறார். இவர்களுடைய ஆட்சி காலத்திலே இவர்கள் பல்வேறு தானங்களையும் வழங்கி பௌத்த விகாரங்களையும் எடுப்பித்து சனாதன தர்மத்திற்கும் பௌத்த தர்மத்திற்கும் பல்வேறு கொடைகளை வழங்கியிருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. இவர்கள் சாலங்காயனர்களோடு போரிட்டு அவர்களை முடிவுக்கு கொண்டு வந்திருந்தார்கள். இவர்களுடைய முடிவும் இரண்டாம் புலிகேசி கையினாலே அமைந்திருந்தது. 624 ஒட்டி புலிகேசி இந்த பகுதிகளையெல்லாம் கைப்பற்றிக் கொண்டு வேங்கியை தலைநகராக கொண்டு தன்னுடைய தம்பியான குஜ விஷ்ணுவர்தனனை கோழிச்சாளுக்கிய மரபை விஷ்ணுவர்தனனை கொண்டு தொடங்கி வைத்தான் என்று முன்பே கண்டிருந்தோம். இப்படி ஏறத்தாழ 400 தொடங்கிய இந்த வம்சமானது 625 வருடங்கள் ஆண்டு பல்வேறு சாதனைகளை புரிந்திருந்தது. இந்த இரண்டாம் விக்ரமேந்திரவர்மனின் காலத்தில் வெளியிடப்பட்ட சிக்குள்ள செப்பேடுகள், சிக்குள்ள எனும் இடத்தில் கிடைத்த செப்பேடுகள் அங்கே ஒரு கல்வி நிறுவனம் நிறுவப்பெற்ற தகவலை நமக்கு தருகின்றன. ஜடிகாஸ்தானம் என்கின்ற ஒரு பகுதியானது எப்படி காஞ்சியில் கிடிக்கை இருந்ததோ அதனைப் போல அந்த பகுதியிலும் ஒரு கிடிக்கை இயங்கி வந்தது என்பதற்கான தகவலை தருகின்றன. இப்படி கல்வி கொடை என்று பல்வேறு துறைகளிலும் சிறப்பற்றிருந்த விஷ்ணுகுண்டின வம்சமானது மேலைச்சாளுக்கு இருந்த படையெடுப்பால் முழுதும் அழிந்துபட்டது என்பது காலம் நமக்கு காட்டும் உண்மை. மற்றொரு பேரரசை பற்றிய தகவலோடு அடுத்த பாகத்திலே சந்திக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு உடனுக்குடனான வீடியோ நோட்டிபிகேஷன் வரும்.